வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, எப்படி எப்படியெல்லாம் ஆங்கில வார்த்தையை உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து தமிழ் வழி மூலமாக எப்படி சுலபமாக ஆங்கில வார்த்தைகளை உச்சரிக்கணுங்கிறத பற்றி இது மூலம் இந்த தொடர் மூலம் நம்ம பல பகுதிகள் வெளியிட்டிருக்கோம். இது வந்து அதனுடைய அடுத்த பகுதி. இந்த பகுதியில் வந்து நம்ம இன்னும் விரிவான விளக்கம் கொடுக்க இருக்கிறோம். ஆங்கிலத்தில் ஃபோனிக்ஸ் ஃபனாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இல்லை, ஃபனாட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணுங்கிற தேவை இல்லை என்பது தான் என்னோடய கருத்து. இப்போ வந்து ஃபோனாட்டிக்ஸ் தெரியாமலே எப்படி நம்ம தமிழ் வழியில் சுலபமாக ஈஸியாக ஆங்கில வார்த்தைகளை உச்சரிக்கலாம் அப்படிங்கிறத, எழுத்து கூட்டி படிக்கலாம் அப்படிங்கிறத இந்த தொடர் விளக்க இருக்கிறது. இந்த தொடரில் நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா, ஹெச் என்ற எழுத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஹெச்சில் தொடங்கும் அனைத்து வார்த்தைகளும் எப்படி உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி நம்ம இந்த தொடரில் பார்க்க போகிறோம். இதில் நமக்கு தெரியும் ஏஇஐஓயு என்ற எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் ஆங்கிலத்தில். அது வந்து ஏஇஐஓயின் 5 எழுத்துக்கள் இருந்தாலும் உச்சரிப்பு 12. ஆனால் நம்ம பார்க்க போகிற எழுத்து ஹெச். ஹெச்ங்கிற எழுத்து ஏஇஐஓயுவில் இருக்கா? இல்லை. அப்போ அந்த எழுத்து நிச்சயமாக என்ன எழுத்து தான், மெய் எழுத்தாக தான் இருக்கணும். ஆனால் இந்த மெய் எழுத்து இக்கு இக்குன்னு வருது. ஹெச் வந்து இக்கு, இக்கு என்ற வடமொழி எழுத்து. இக்கு தான் தமிழில் இருக்குது, இக்கு இல்லை. ஆக இந்த இக்குங்கிற எழுத்து வடமொழி எழுத்தாக இருந்தாலும் அது வந்து என்ன, மெய் எழுத்து, புள்ளி வைத்த எழுத்து. அதனையும் நம்ம வந்து மெய் எழுத்தாக கன்சிடர் பண்ணுறோம். சரியா, இதை எப்படி உச்சரிக்கணும் சார் அப்படின்னா, இதை வந்து கான்சனன்ட், மெய் எழுத்தை வந்து கான்சனன்ட் சொல்லுவோம். நீங்கள் ஆ ஆ இ ஊஏஏஐஓஓ அவ் இந்த 12 எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கும், ஆ உச்சரிக்கும் போது இருக்கும் ஒரு மாத்திரை, ஆக்கு 2 மாத்திரை. அதே மாதிரி ஆங்கிலத்திலும் இருக்குது, ஏ ஏ ஐ இ ஈ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அவ் அப்படின்னு உச்சரிக்கணும் இல்லையா. இதில் வந்து ஆ இ உ ஏ ஓ இதெல்லாம் குறில், மற்றதெல்லாம் நெடில். தெரியுதா? இப்போ ஆக்கும் ஆக்கும் இங்கிலீஷில் வரும்போது ஏ அப்படிங்கிற ஒரு எழுத்தை யூஸ் பண்ணணும். ஈன்னு வந்தால் ஐ அல்லது டபுள் ஐ, ஈக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் ஈ ஒரு சில நேரத்தில் ஈயாகவே உச்சரிக்கப்படும். டபுள் ஈ வந்தாலும் சரி, சிங்கிள் ஈ வந்தாலும் ஈ வந்து ஈயாகவே உச்சரிக்கப்படும். இது வந்து பெரும்பாலும் ஒரு ஒரு எழுத்துக்களை பொறுத்து இதனுடைய உச்சரிப்பு மாறுபடும். ஆனால் ஈ வந்து பெரும்பாலும் ஈயாக உச்சரிக்கப்படுவது 10-15% ஆஃப் த வார்த்தைகளுக்கு உச்சரிக்கப்படும். யூன்னு வந்தால் உ, டபுள் யூன்னு வந்தால் ஊ, ஆனால் டபுள் ஓன்னு வந்தாலும் ஊ தான், டபுள் ஓன்னு வந்தாலும் ஊ தான். ஏக்கு வந்து ஈ, ஆனால் டபுள் இ வந்தால் ஏ, ஆனால் ஏமும் வந்து ஏக்கு உச்சரிக்கப்படும், ஏ வந்து ஏக்கு உச்சரிக்கப்படும். அதனால் ஏக்கு இல்லை ஏக்கு, ஏ வந்து ஏயாகவே வரும். ஏஐ அப்படின்னா ஐஎன்ஆ, தமிழில் ஐஎன்ஆவுக்கு வந்து ஏஐன்னு இங்கிலீஷில் உச்சரிக்கப்படும். எங்கெங்கெல்லாம் ஏஐ வருதோ அதெல்லாம் ஐன்னு உச்சரிக்கணும். ஆனால் ஒரு சில நேரங்களில் வெறும் ஐ வந்தாலும் ஐயா தான் உச்சரிக்கப்படும். ஆனால் ஈக்கும் ஐ தான், ஓக்கு சிங்கிள் ஓ, டபுள் ஓக்கு ஓ, ஆனால் அந்த டபுள் ஓ ஊக்கும் உச்சரிக்கப்படும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அவ்வுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் கேரக்டருங்க. அவுக்கு வந்து ஓயு போட்டாலும் அவ் தான், ஓடபிள்யூ போட்டாலும் அவ் தான், ஏடபிள்யூ போட்டாலும் அவ் தான், ஓவி போட்டாலும் அவ் தாங்க. ஆக அவுக்கு வந்து 2 எழுத்து சேர்த்து வரும். புரியுதா? இதுதான். இப்போ மெய் எழுத்துக்களுக்கு என்னென்ன சார், இக்கிலிருந்து இன்னும் வரைக்கும் என்னது, இக்குக்கு வந்து கே அல்லது ஹார்ட் சியாக இருந்தால் இக்கு, ஹார்ட் ஜியாக இருந்தாலும் இக்கு தான், சிகேனாலும் இக்கு தான், கியூயூஇனாலும் இக்கு தான், இங்குக்கு வந்து என்ஜி. இப்போ கிங்குன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, கேஐ, அது வந்து இக்கு ப்ளஸ் இ கைன்னு சொல்கிறோம்ல, இக்கு ப்ளஸ் இ கி, அது உயிர்மை எழுத்தாக மாறியிருக்கு. ஆக ஆங்கிலத்தில் உயிர்மை எழுத்து இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. தமிழில் எப்படி உயிர்மை எழுத்து இருக்கோ அதே மாதிரி ஆங்கிலத்திலும் உயிர்மை எழுத்து இருக்குது. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரைட்டா? இங்குக்கு வந்து இன்ஜி, இங்கு கிங்கு, கேஐஎன்ஜி, அந்த என்ஜிங்கிறது இங்காக வருது, கிங்கு. இச் சிஹெச் அல்லது சி, இப்போ சாஃப்ட் சியாக வரும்போது மட்டும்தான் இச்சாக உச்சரிக்கணும். ஹார்ட் சிக்கும் சாஃப்ட் சிக்கும் என்ன வித்தியாசங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் விளக்கியிருக்கோம், பாருங்கள். இஞ்சிக்கு வந்து ஜி அல்லது ஜிஎன், இதுக்கும் ஹார்ட் சி சாஃப்ட் சி உச்சரிக்கப்படுகிறது. டீ
இன்னைக்கு இட் டிடிஹெச் இன்னுக்கு என்ன இத் ஏன்னா இந்த தமிழில் இன் இன் ரெண்டு இன் இருக்குது ஆனால் அது வந்து இங்கிலீஷில் ஒரே எண் தான் இத்துக்கு டிஹெச் டி டிஹெச் ஆனால் உச்சரிப்பு ஓசை ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது இன்னுக்கு என்ன தான் அதே மாதிரி எல்லா எழுத்துக்களுக்கும் கொடுத்துருக்கோம் இங்கே சரியா இப்போ நம்ம எப்படி உயிர்மை எழுத்து வருதுன்னு சொல்கிறீங்களே எப்படி சார் உயிர்மை எழுத்து எப்படி வரும் தமிழில் உயிர்மை எழுத்து எப்படி வரும் அப்படின்னா இக்கு ப்ளஸ் ஆ இக்கு ப்ளஸ் ஆ ஹா ஹா இக் ப்ளஸ் ஆ ஹா இக் ப்ளஸ் இ ஹி இக் ப்ளஸ் இ ஹி எப்படி வந்திருக்கு பாருங்க ஹெச் ப்ளஸ் ஏ ஹா ஹெச் ப்ளஸ் ஏஏ ஹா ஹெச் ஐ ஹி ஹெச் ஐ ஐன்னு வந்தால் ஹி அதுக்கு ஈக்குவலான எழுத்து இது தாங்க அதே மாதிரி ஹூ ஹூ ஹே ஹே அந்த ஈ வந்து ஏக்கு வரும் ஏக்கு வந்தால் என்ன வரும் ஹீ அப்படின்னு வரும் ஈ வந்து ஈயாவே வரும் இல்லையா அப்போ ஹீன்னு வரும் ஹெச் இ வந்து ஹீ ஹெச் இ ஹி ஹெச் இனாலும் ஹீன்னு தான் வரும் ரைட்டா ஈயா வந்தா ஹெச் ஏ ஐ ஹை ஹைஜீனிக் ஹை ஹைட்ரஜன் அந்த மாதிரி வரும்போது ஹெச் ஏ ஐ ஹை அப்புறம் ஹெச் ஓ ஹோ ஹெச் ஓ ஹோன்னு வரும் அதே மாதிரி ஹெச் ஓனா ஹூ ஹூடு ஹூக் அப்படின்னு வரும்போது ஓவோக்கு ஊ பெரும்பாலும் 90% வந்து ஓவோ வந்து ஊவாக தாங்க உச்சரிக்கப்படுது அந்த ஹோங்கிறது இங்கிலீஷில் கிடையாது இருந்தாலும் நம்ம வந்து உயிர்மை எழுத்துக்காக போட்டிருக்கோம் சரியா ஹவுக்கு வந்து என்ன ஹெச்ஓயுவினால் ஹவு தான் ஹெச்ஓவினால் ஹவு தான் ஹெச்ஓடபிள்யூனால் ஹவு தான் ஹவ் ஹெச்ஓடபிள்யூ ஹவ் ஹெச்ஏவி ஏயுனால் ஹவு தான் சரிதா ஹவுக்கு வந்து மட்டும் சிறப்பு இருக்குது இது நம்ம எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது தாங்க எப்படி உயிர்மை எழுத்து ஃபார்ம் ஆகுது இங்கிலீஷில்ங்கிறத தெரிஞ்சிடுச்சு இல்லையா இப்போ வந்து சில எழுத்து வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஹெச்ஏஆர்டி ஹெச் வந்து இக் ஏ வந்து ஏ ஆகவே உச்சரிக்கப்படும் ஏ ஏக்கு என்ன சொல்லியிருக்கோம் அந்த பக்கம் ஆன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஹெச்ஏஆர்டி அப்போ எப்படி வரும் பாருங்கள் ஹெச் ப்ளஸ் ஆ ஹா ஏன்னா ஏ வந்து ஆ பெரும்பாலும் ஆக்கு தான் வச்சிருக்கப்படுகிறது ஹெச் ஏ ஆ ஹா புள்ளி வச்சு எழுத்து நீங்கள் ஹெச்ஏ ஆர் டியில் அந்த ஹெச் ஏக்கு அப்புறம் ஆர் இருக்குது அப்புறம் டி இருக்குது நீங்கள் ஒரு ஒரு எழுத்துக்களும் எதெல்லாம் உயிரெழுத்துன்னு சொல்லியிருக்கோம் ஏஇஐஓயு அந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு ஒரு எழுத்தையும் தனித்தனியாக படுங்க ஃபஸ்ட்டு ஹெச் ஹெச் வந்து ஏஐஓஏ இல்லை அதுக்கு அடுத்த எழுத்து என்ன இருக்குது ஏ இருக்குது அப்போ அது ரெண்டு சேர்ந்து உயிர்மை எழுத்து ஆர் இருக்குது அதுக்கப்புறம் டி இருக்குது டி ஏஐஓஏ கிடையாது அப்போ ஆர் மெய் எழுத்து டியும் மெய் எழுத்து அப்போ புள்ளி வைத்த எழுத்துக்கள் ஆரும் டியும் புள்ளி வைத்த எழுத்துக்களாக நீங்கள் உச்சரிக்கணும் ஹெச்ஏ தான் உயிர்மை எழுத்து அதனால் ஹான்னு வந்துருச்சு ஆர் வந்து இர் டி வந்து இட் ஹார்டு ஹார்டு அப்படின்னு வருது சரியா அடுத்து ஹெச்ஏஎல்எஃப் ஹெச்ஏ மட்டும்தான் இதுலேயும் உயிர்மை எழுத்து எல் வந்து இல்லு எஃப் வந்து எஃப் ஏன்னா ரெண்டுமே புள்ளி வைத்த எழுத்துக்களாக வந்திருக்கிறது மெய் எழுத்தாக வந்திருக்கிறது ஹா இல் இஃப் ஹாஃப் ஹாஃப் என்ற அர்த்தத்தில் வருகிறது ரைட்டா அடுத்தது ஹெச்இஆர்பி இ வந்து ஏ உச்சரிக்கப்படும் சொல்லியிருக்கேன் நான் ஹெச் ஏ ஹே ர் இப் ஹெர்ப் ஹெர்ப் ஹெர்பல் ஹெர்ப் ரைட்டா அடுத்து ஹெச் ஏஆர் பிஓயுஆர் இதில் ஹெச் ஏ அது உயிர் எழுத்தா மெய் எழுத்தா உயிர்மெய் எழுத்து ஆருக்கு அப்புறம் பி இருக்குது அப்போ ஆர் மெய் எழுத்து பிக்கு அப்புறம் என்ன இருக்குது ஓயு இருக்குது ஓயு எதுக்கு போடுறோம் நம்ம அவுக்கு போடுறோம் அப்போ மூன்று எழுத்தும் சேர்த்து பிஓயுன்னு சேர்த்து பவுன்னு வரும் அர் இர் ஆர் வந்து தனியாக வருது அது இர் ஆக புள்ளி வைத்த எழுத்து அது புள்ளி வைத்த எழுத்தா உயிர்மை எழுத்தான் இப்படி தாங்க பிரிக்கணும் ஹா ர் பா ர் ஹார் பார் எப்படி வந்துட்டு பாருங்க ஹார் பார் அப்படிங்கிற உச்சரிப்பில் வருது இப்போ நம்ம வந்து சில வார்த்தைகளை இப்போ எப்படி நம்ம உச்சரிக்கிறோங்கிறத பார்த்துட்டோம் இதில் முக்கியமான வார்த்தை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறத இடையிடையே சேர்த்துருக்கோம் இதில் ஹ ஹெச்ஏ ஹ ஹே பி ட ல்
ஈக்கு உச்சரிப்பு கிடையாது. வார்த்தையின் கடைசியில் ஈ வந்தால் அதுக்கு வந்து உச்சரிப்பு கிடையாதுங்க. இப்போ ஹெச்ஏ உயிர்மேழுத்து, பிஏ உயிர்மேழுத்து, டிஏ உயிர்மேழுத்து, பிஎல்இ ஈக்கு உச்சரிப்பு இல்லாதனால பியும் மெய்யெழுத்து, எல்லும் மெய்யெழுத்து, அதனால தான் இப் எல்னு போட்டிருக்கேன். ஹாப்பி ஹாப்பிட்டபுள், ஹாப்பிட்டபுள், ஹாப்பிட்டபுள்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா வசிக்கக்கூடிய ஒரு இடம், வசிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது, வாழக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது, இருக்க வசதியான இடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் ஹாப்பிட்டபுள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடு வசிக்கக்கூடியது இல்லை, வசிக்கக்கூடிய விதமாக இல்லை, இந்த வீட்டில் வந்து யாரும் வசிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது திஸ் ஹவுஸ் இஸ் நோ லாங்கர் ஹாப்பிட்டபுள், நாட் ஹாப்பி, திஸ் ஹவுஸ் இஸ் நாட் ஹாப்பிட்டபுள் அல்லது நோ லாங்கர் ஹாப்பிட்டபுள் அப்படின்னு சொல்லலாம், சரியா. அடுத்த ஒரு உதாரணம், ஹேல், ஹேல், ஹெச்ஏ ஹே, இதில் அந்த இடத்துல ஹே ஏவா வருது இல்லையா, ஹே எல் ஹேல், ஈக்கு உச்சரிப்பு கிடையாது, அப்போ ஹேல், ஹே எல், ஏன்னா ஈச்சி உச்சரிப்பு கிடையாது, உயிர் மெய் எழுத்து, ஈக்கு உச்சரிப்பு இல்லாதனால அது மெய்யெழுத்தாக வந்திருக்கிறது, எல் ஹேல். எப்படி வலிமையான, ஹேல்னா என்ன, வலிமையான, சக்தியான, திறமையான, திறமான, திறமையான இல்லை திறமான அப்படிங்கிறது. அவர் 90 வயதிலும் திடகாத்திரமாக இருக்கிறார். ஒரு சிலர் வந்து ரொம்ப வயசானாலும் இதாக இருப்பாங்க. இதில் வந்து எப்படின்னா, அட் த ஏஜ் ஆஃப் 90 ஹீ இஸ் ஸ்டில் ஹேல் அண்ட் ஹார்ட்டி, ஹீ இஸ் ஸ்டில் ஹேல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஹேல் தனியாக வராது, அது பெரும்பாலும் ஹார்ட்டியோடு சேர்ந்தால் வரும். ஹீல், ஹீ ஸ்டில் ஹேல் அண்ட் ஹார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. அடுத்து சில உதாரணம், ஏ வந்து ஏ ஆகவே இந்த இடத்துல உச்சரிக்கப்பட்டிருக்கிறது, ஏ வந்து ஏ ஆகவே உச்சரிக்கப்பட்டிருக்குங்கிறத இந்த பகுதி விளக்குது. அடுத்து இப்போ வந்து ஹேண்ட்ஸம், ஹே அழகான, ஹே இதுலேயும் ஏ தான் உச்சரிக்கப்பட்டிருக்கும், ஹே ஹெச்ஏஎன்டி எஸ்ஓஎம்இ, ஹெச்ஏ உயிர் மெய்யெழுத்து, என் மெய்யெழுத்து, டி மெய்யெழுத்து, எஸ்ஓ அப்படின்னா ஸோ, இஸ் ப்ளஸ் ஓ ஸோ, எம் ஈக்கு உச்சரிப்பு கிடையாது. ஆக உயிர் மெய்யெழுத்து, 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 உயிர் மெய்யெழுத்து, மெய்யெழுத்து, ஆக எப்படி வருது, ஹேண்ட்ஸம், ஹேண்ட்ஸம்னு வருது. ஹேண்ட்ஸம்னா அழகான, அழகானங்கிற இந்த ஹேண்ட்ஸம்ங்கிற வார்த்தை பெரும்பாலும் ஆண்களுக்கு தான் உபயோகப்படுத்தும், பெண்களுக்கு உபயோகப்படுத்த முடியாது. அதனால் அந்த பையன் அழகாக இருக்கிறான் அப்படின்னு பசங்களை தான் சொல்ல முடியும். பெண்களை சொல்லும் போது பியூட்டிஃபுல், சார்மிங் அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஆம்பளை பசங்களுக்கு மட்டும்தான், பசங்களுக்கு மட்டும்தான் ஹேண்ட்ஸம் சொல்லணும். எப்படி வந்திருக்கு, இதில் சப்ஜெக்ட், வெர்பு, காம்ப்ளிமெண்ட், இப்படி தான் சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கணும் இங்கிலீஷில். இது யார் எது என்ற கேள்விக்கு என்ன பதில் வருகிறதோ அது என்ன சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வர்றது செகண்ட், வர்றது வெர்பு, வெர்புனா வினைச்சொல். இதில் எது வினைச்சொல், இருக்கிறான், யார், அந்த பையன். அப்போ யா எது சப்ஜெக்ட், அந்த பையன் சப்ஜெக்ட். இருக்கிறான்ங்கிறது வெர்பு, காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது அழகாக, அழகாகங்கிறது என்னது, அவனுடைய இயல்பை சொல்லுது, அவனுடைய அவனை வந்து புகழ்தோ தாழ்ந்தோ சொல்கிறது தான் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அப்போ அந்த பையனை பற்றி சொல்லுறது இல்லையா, அதனால் அது அப்ஜெக்டிவ், த பாய் இஸ் ஹேண்ட்ஸம் அப்படின்னு முடியுது. ஹேல் இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், அவர் 90 வயதிலும் திரகாத்திரமாக இருக்கிறார். அடுத்து இக், வடமொழி எழுத்து, ஏ ஆகும், இதில் இஇயாகவும் வந்திருக்கு, ஹியர், ஹெச்இஇ ஹெச்இஆர்இ, இ குச்சரிப்பு இல்லை, ஹெச்இஆர் ஹெர் ஹியர். ஹியர் அப்புறம் ஹெச்ஏ டிஇ ஹேட், ஹெச்ஐ சிஜிஹெச். இப்போ ஹெச்ஐ ஜிஹெச்னு வந்தால் ஜிக்கு எப்பயும் உச்சரிப்பு கிடையாது, அதனால் ஜிஹெச்சுக்கு உச்சரிப்பு கிடையாது. அப்புறம் என்ன, ஹை அப்படின்னு மட்டும்தான் வரும், ஹை, ஐ வந்து ஐயாக உச்சரிக்கப்படுகிறது, ஹைடு, ஹெச்ஐடிஇ, இந்த இடத்துல ஐ வந்து ஐயாக உச்சரிக்கப்படுது, ஹைடு. இந்த ஜிஹெச்சுக்கு எப்பயும் உச்சரிப்பு கிடையாதுங்க, ஜி வார்த்தையின் கடைசியில் ஈ வந்தால் உச்சரிப்பு கிடையாது, வார்த்தையின் கடைசியில் ஜிஹெச் வந்தால் உச்சரிப்பு கிடையாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரியா. இப்போ வந்து சில வார்த்தைகள், ஹாவ் ஹெச்ஏ ஹே, இவ் ஏன்னா ஈச்சு உச்சரிப்பு கிடையாது. இது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா, ஹேவ் வந்து இந்த இடத்துல மெயின் வெர்பாக வந்திருக்கு. நான் 3 பேனாக்கள் வைத்துள்ளேன், இதுக்கு என்னது அர்த்தம், ஹேவ்னா மெயின் வெர்பாக வரும்போது அதனோட அர்த்தம் உள்ளது அல்லது இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். நான் 3 பேனாக்கள் வைத்துள்ளேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சப்ஜெக்டு, வெர்பு, காம்ப்ளிமெண்ட். எப்படி வருது, ஐ ஹாவ் 3 பென்ஸ், யார், நான், ஐ, சப்ஜெக்ட்,
வெர்ப் என்னது ஹாவ் இருக்கிறது என்னிடம் இருக்கிறது அல்லது நான் வைத்திருக்கிறேன் உள்ளது எத்தனை த்ரீ பென்ஸ் த்ரீங்கிறது அப்ஜெக்டிவ் ஹாவ் டூனா என்ன சார் ஹாவ் டூனா வேண்டும்ங்கிற அர்த்தத்தில் வருது ஹாவுக்கும் ஹாவ் டூக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும் இந்த இடத்துல இப்போ ஹாவ் டூனா எப்படின்னா வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது எப்படி நான் குளிக்க வேண்டும் சப்ஜெக்டு வெர்பு ஹாவ் டு அப்புறம் வெர்பு நவுன் எப்படி வருது பாருங்கள் ஐ ஹாவ் டு யார் நான் சப்ஜெக்டு ஹாவ் டு டேக் பாத் குளிக்க வேண்டும் ஹாவ் டு டேக் பாத் ஹாவ் டு கோ டு ஸ்கூல் நான் பள்ளிக்கு செல்ல வேண்டும் ஹாவ் டு டேக் அ பஸ் நான் பஸ்ஸை பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் ஹாவ் டு இப்படி தாங்க யூஸ் பண்ணணும் உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள் கல்லூரி அன்பர்கள் ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையின் கேட்டுக்கொள்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்